அனைவருக்கும் வணக்கம். நாம் சோல்பரி அரசியல் திட்டம் தொடர்பான விடயங்களை தொடர்ந்தீர்ச்சியாக இணையதள வகுப்பின் ஊடாக நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றம் செய்து வருகின்றோம். இன்றைய வகுப்பில் சோல்பரி அரசியல் திட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாராளுமன்றம் தொடர்பான விடயங்களை ஆராய இருக்கின்றோம். மாணவர்கள் கவனிக்கணும், பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாராளுமன்றத்தை நாம் பல தலைப்புகளின் கீழ் ஆராய வேண்டும். ஒன்று, பாராளுமன்றம் தொடர்பான அறிமுகம். இரண்டு, அந்த சட்டத்துறையின் அமைவு சேர்க்கை. மூன்று, சட்டத்துறையின் தொழிற்பாடு. நான்கு, சட்டத்துறையின் அதிகாரங்கள். ஐந்து, அந்த சட்டத்துறையின் சாதக பாதக விடயங்கள் என்ற கோணத்தில் நாம் ஒரு சட்டத்துறையை ஆராய வேண்டும். நாம் பார்க்கிறோம், சோல்பரி அரசியல் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டமன்றமே பாராளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. இது இதுவரை காலமும் இலங்கையில் சட்டவாக்க விடயங்களை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருந்த அரசாங்க சபை என்னும் அமைப்பு நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக சன பிரதிநிதிகள் சபை, செனட் சபை ஆகிய இரண்டு சபைகளை கொண்ட ஈரங்க சட்டமன்றமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. ஆக சோல்பரி சட்டத்துறையானது சனப்பிரதிநிதிகள் சபை, செனட் சபை ஆகிய இரண்டு சபைகளை கொண்ட ஈரங்க சட்டமன்றமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாராளுமன்றமானது பிரதானமாக சனப்பிரதிநிதிகள் சபை, செனட் சபை, பிரித்தானிய முடி அல்லது பிரித்தானிய முடியின் சார்பாக நியமிக்கப்பட்ட தேச மகா தேசாதிபதி ஆகியவர்களை கொண்டதாக ஒழுங்கமைந்திருந்தது. அவர் இந்த பாராளுமன்றத்தில் பிரதானமாக மூன்று அங்கங்கள் இருக்கின்றன. ஒன்று சனப்பிரதிநிதிகள் சபை, இரண்டு செனட் சபை, மூன்று பிரித்தானிய முடி அல்லது பிரித்தானிய முடியின் சார்பாக நியமிக்கப்பட்ட மகா தேசாதிபதி ஆகிய மூன்று அங்கங்களை கொண்டதே சோல்பரி சட்டத்துறை ஆகும். இனி நாம் இந்த சட்டத்துறையின் முதலாம் மன்றமான சனப்பிரதிநிதிகள் சபை தொடர்பாக பார்க்கின்றோம். சனப்பிரதிநிதிகள் சபை, இந்த சனப்பிரதிநிதிகள் சபையானது முதலாம் மன்றம் எனவும் கீழ் சபை எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த சனப்பிரதிநிதிகள் சபைதான் சோல்பரி சட்டத்துறையின் பாராளுமன்றம் என அடையாளப்படுத்தப்படுகிறது. பாராளுமன்றத்தில் இரண்டு சபைகள் காணப்பட்ட போதிலும் உண்மையில் சோல்பரி சட்டத்துறையின் பாராளுமன்றம் என்ற நாமத்தினால அடையாளப்படுத்தப்படுவது இந்த சனப்பிரதிநிதிகள் சபை. இனி நாம் இந்த சனப்பிரதிநிதிகள் சபையின் அமைப்பை பார்ப்போம். இந்த சனப்பிரதிநிதிகள் சபையானது மொத்தமாக 101 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு சட்டத்துறை ஆகும். இந்த 101 அங்கத்தவர்களுள் 95 பேர் பிரதேசவாரி தேர்தலின் ஊடாகவும் 6 பேர் நியமன ரீதியாகவும் தெரிவு செய்யப்பட்டார்கள். மொத்தமாக 101 பேர், 101 பேருள் 95 பேர் பிரதேசவாரி தேர்தலின் ஊடாகவும் 6 பேர் நியமன ரீதியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். இவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் மூன்று விதங்களில் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒன்று, தனி அங்கத்துவ தேர்தல் தொகுதிகள், ஈரங்கத்துவ தேர்தல் தொகுதி, பல்லங்கத்துவ தேர்தல் தொகுதி. தனி அங்கத்துவம், ஈரங்கத்துவம், பணியங்கத்துவ, பல்லங்கத்துவ தேர்தல் தொகுதிகளின் ஊடாக இந்த 95 பேரும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமானது 5 வருடங்களாகும். உறுப்பினர்களின் எண்ணிக்கை 101 என குறிப்பிடப்பட்ட போதிலும் 101 என்ற எண்ணிக்கை திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டதல்ல. அது காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்படுகின்ற சனத்தொகை கணிப்பீட்டினை தொடர்ந்து மாற்றத்துக்குள்ளாகும். அந்த வகையில் 1958 காலப்பகுதியில் இந்த சனப்பிரதிநிதிகள் சபை உறுப்பினரின் எண்ணிக்கை 157 ஆக அதிகரிக்கப்பட்டது. 1960 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 157 பேர் சனப்பிரதிநிதிகள் சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆக 60 பின்னர் இந்த சனப்பிரதிநிதிகள் சபை உறுப்பினரின் எண்ணிக்கை 157 ஆக அதிகரிக்கப்பட்டது. இந்த 157 பேருள் 6 பேர் நியமன ரீதியாகவும், 151 பேர் பிரதேசவாரி தேர்தலின் ஊடாகவும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இது இந்த சனப்பிரதிநிதிகள் சபை தொடர்பான அமைப்பு அல்லது அமைவு சேர்க்கை என்று நாம் சொல்வோம். அடுத்து நாம் பார்க்கிற இந்த சனப்பிரதிநிதிகள் சபையினது தொழிற்பாடு. சனப்பிரதிநிதிகள் சபைக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்ததன் பின்னர் அதன் முதலாவது கூட்டத்தொடர் மகா தேசாதிபதியின் தலைமையில் கூட்டி வைக்கப்படும்.
அதன்போது பிரதமரால் தயாரிக்கப்பட்ட சிம்மாசன பிரசங்க உரை வாசிக்கப்படும். அந்த சிம்மாசன பிரசங்க உரை வாசிப்பினை தொடர்ந்து வாக்கெடுப்புக்கு விடப்படும். வாக்கெடுப்பின் பொழுது சிம்மாசன பிரசங்க உரை வெற்றியீட்டினால் சபையின் தொடர்ந்தேர்ச்சியான நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக சபாநாயகர், உபசபாநாயகர், குழுக்களின் தலைவர்கள், பிரதி தலைவர்கள் போன்றோரின் தெரிவுகள் இடம்பெறும். மாறாக சிம்மாசன பிரசங்க உரை தோல்வியடைந்தால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு அடுத்த தேர்தலுக்கான திகதி குறிப்பிடப்படும். சோல்பரி வரலாற்றில் 1960 மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் சிம்மாசன பிரசங்க உரை தோல்வியடைந்ததனால் சனப்பிரைகள் சபை கலைக்கப்பட்டு அடுத்த தேர்தலுக்கான திகதி குறிப்பிடப்பட்டது. இந்த சனப்பிரைகள் சபையானது சாதாரண மசோதாக்களை சாதாரண பெரும்பான்மையுடனும் விசேட மசோதாக்களை விசேட பெரும்பான்மையுடனும் விவாதித்து நிறைவேற்றும். அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட விடயம் செனட் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். செனட் சபையிலும் அந்த விடயம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் மகா தேசாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். மகா தேசாதிபதியின் இறுதி ஒப்பத்தோடு குறித்த விடயம் சட்டமாக்கப்படும். இந்த சபைக்கு இந்த சபையில் சபாநாயகருக்கு சாதாரண நிலையில் சபை நடவடிக்கைகளின் பொழுது வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை. ஆனால் ஒரு மசோதா சமநிலை பெறுகின்ற பொழுது ஏதாவது ஒரு பக்கத்துக்கு தமது அறுதியிடும் வாக்கை வழங்கி மசோதாவை முடித்து வைக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. இந்த சபை கூடுவதற்கு கூட்ட நடப்பெண் 5:1 குறைந்தது 30 பேராவது சபை கூட்ட அமர்வுகளுக்கு விஜயம் செய்திருத்தல் வேண்டும். இல்லாத பட்சத்தில் போதிய கோரம் இல்லை என கூறி சபை நடவடிக்கைகளை சபாநாயகர் பிறிதொரு தினத்திற்கு ஒத்திவைப்பார். நாம் இதுவரையும் பார்த்த விடயங்கள் சோல்பரி சனப்பிரைகள் சபையினது தொழிற்பாடு. அடுத்து நாம் பார்க்கலாம் இந்த சோல்பரி சனப்பிரைகள் சபையினது அதிகாரங்கள். சோல்பரி அரசியலமைப்பின் கீழ் சட்டத்துறையானது 2 அங்கங்களை கொண்டது. ஒன்று சனப்பிரைகள் சபை, மற்றது செனட் சபை. 2 அங்கங்களை கொண்டு காணப்பட்டால் உண்மையில் பாராளுமன்றம் என அழைக்கப்பட்டது இந்த சனப்பிரைகள் சபை. ஆக அதிகப்படியான அதிகாரத்தை உடைய ஒரு சட்டத்துறையாக இந்த சனப்பிரைகள் சபை காணப்படுகிறது. இந்த சனப்பிரைகள் சபையானது நாட்டுக்கு தேவையான சகலவிதமான மசோதாக்களையும் உருவாக்கி நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை உடையதாக இருக்கின்றது. இருப்பினும் அவ்வாறான சட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த சட்டங்கள் 29 சரத்தின் 2 உபப்பிரிவை மீறாத வண்ணம் இருத்தல் வேண்டும். இந்த 29 சரத்தின் 2 உபப்பிரிவானது சிறுபான்மை மக்கள் நலன் கருதி ஏற்படுத்தப்பட்ட சிறுபான்மை காப்பீட்டு அம்சமாகும். அந்த சிறுபான்மை காப்பீட்டு அம்சத்தை பாதிக்காத வகையில் நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கி அமுல்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த சனப்பிரைகள் சபைக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2வது நாம் பார்க்கிறோம் செனட் சபை சட்டவாக்கத்துறையின் ஒரு அங்கமாக காணப்பட்ட போதிலும் செனட் சபைக்கு இல்லாத வகையில் நிதி மசோதாக்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இந்த சபைக்கு காணப்படுகிறது. அடுத்து சட்டத்துறை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சட்டத்துறைக்கு யாப்பு திருத்த வழிமுறைகள் தொடர்பான ஏற்பாடுகள் காணப்பட வேண்டும். சோல்பரி அரசியல் திட்டத்தின் கீழ் சனப்பிரைகள் சபைக்கு 3:2 பெரும்பான்மை வாக்குப்படத்தோடு சோல்பரி அரசியல் அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சபையினால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களை தடுத்து நிறுத்தி ஆராயக்கூடிய அதிகாரம் செனட் சபைக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் செனட் சபையானது சாதாரண மசோதாக்களை 6 காலப்பகுதிக்கும் விசேட நிதி மசோதாக்களை 1 காலப்பகுதிக்கும் தடுத்து நிறுத்தி ஆராயும். அவ்வாறு தடுத்து நிறுத்தி ஆராய்கின்ற பொழுது சனப்பிரைகள் சபை விரும்பினால் செனட் சபையால் தடுத்து நிறுத்தப்பட்ட விடயத்தை மீண்டும் ஒரு முறை 3:2 பெரும்பான்மை வாக்குப்படத்தின் ஊடாக நிறைவேற்றுவதன் ஊடாக சட்டமாக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டதாக இந்த சனப்பிரைகள் சபை காணப்படுகிறது. இது இந்த சனப்பிரைகள் சபையின் சட்டவாக்கத்துறையோடு சம்பந்தப்பட்ட அதிகாரங்களாக நாம் அடையாளப்படுத்தலாம். அடுத்து இந்த சனப்பிரைகள் சபையின் நிர்வாக அதிகாரம் அல்லது நிறைவேற்று அதிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது சோல்பரி அரசியல் திட்டத்தின் கீழ் இலங்கையில்
மந்திரி சபை ஆட்சி முறையை காணப்பட்டது. நாட்டின் நிறைவேற்றுத் துறைக்கு பிரதமரை தலைமையாக கொண்ட ஒரு அமைச்சரவை பொறுப்பாக்கப்பட்டிருந்தது. இங்கு மந்திரி சபையின் தலைவரான பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் இந்த சனப்பிரியங்கள் சபையில் இருந்தே தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் அவ்வாறு அமைச்சர்களை தெரிவு செய்கின்ற பொழுது நீதி அமைச்சர் உட்பட இன்னும் ஒரு அமைச்சரை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை செனட் சபைக்கு வழங்கப்பட வேண்டும். ஆக மொத்தத்தில் நிர்வாகத்துறையை முழுமையாக தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம், நிர்வாகத்துறைக்கு பொறுப்பானவர்களை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் இந்த சனப்பிரதிகள் சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் கூட்டாகவும் தனியாகவும் தான் செய்த செய்யாது விட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த சனப்பிரதிகள் சபைக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள். அடுத்தது, இந்த நிர்வாக சபையில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் எவரேனும் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அவர்களை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் இந்த சனப்பிரதிகள் சபைக்கு காணப்படுகிறது. அடுத்து, அமைச்சரவையால் தயாரிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்தல் அல்லது அங்கீகரிக்காத விடுதல் போன்ற அதிகாரங்கள் இந்த சனப்பிரதிகள் சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த சனப்பிரதிகள் சபையும் நிறைவேற்றுத்துறையிலும் போதுமான அளவு அதிகாரத்தை உடைய ஒரு சட்ட அங்கமாக காணப்படுகிறது. அடுத்து, நீதித்துறை அதிகாரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீதிபதிகளின் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமாயின், நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமாயின் அதற்கான பிரேரணை இந்த சனப்பிரதிகள் சபையில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப அந்த வகையில் இது நீதித்துறை அதிகாரத்தையும் கொண்ட ஒரு சபையாகவே காணப்படுகிறது. சரி மாணவர்களே, நாம் சோல்பரீஸ் அரசியலமைப்பின் சட்டத்துறையின் ஒரு அங்கமான சனப்பிரதிகள் சபை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை அவதானித்தோம். இருப்பினும் இந்த சோல்பரிய சட்டத்துறையான பாராளுமன்றம் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சோல்பரி பாராளுமன்றத்தோடு முன்வைக்கப்படுகின்ற அந்த விமர்சனங்கள் தான் உயர்தர வகுப்பில் மாத்திரமல்லாது அதற்கு பின்னர் கற்கின்ற பட்டப்படிப்பு வகுப்புகளிலும் வினாவாக வரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. என்ன விடயம்? சோல்பரி பாராளுமன்றம் இறைமை மிக்க பாராளுமன்றமா அல்லது சோல்பரி பாராளுமன்றம் இறைமை குறைந்த பாராளுமன்றமா? இனி நாம பார்க்கிறோம், இந்த சோல்பரி பாராளுமன்றம் இறைமை மிக்கதா அல்லது இறைமை குறைந்ததா? அவை இதற்கான விடையை நாம் துல்லியமாக சொல்ல முடியாது, இறைமை மிக்கது அல்லது இறைமை குறைந்தது என்று. இது இரண்டு கோணங்களிலும் ஆராய வேண்டிய ஒரு விடய பரப்பாகும். இனி நாம் பார்ப்போம், பாராளுமன்ற இறைமை என்றால் என்ன? பாராளுமன்ற இறைமை எனப்படுவது ஒரு நாட்டில் காணப்படுகின்ற முத்துறைகள், சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை. இந்த மூன்று துறைகளையும் விட அந்த நாட்டில் அதிமுக்கியமான அதிகாரங்கள் பாராளுமன்றத்திடமே காணப்பட வேண்டும். இந்த மூன்று துறைகளில் அதிகூடிய அதிகாரத்தை உடைய அமைப்பாக பாராளுமன்றம் காணப்பட வேண்டும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாராளுமன்றமானது நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய வல்லமை காணப்பட வேண்டும். இவ்வாறு அந்த பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்ற அந்த சட்டங்களுக்கு நீதி புனராய்வு செய்யக்கூடிய அதிகாரமோ அல்லது அந்த சட்டத்துறையால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களை கேள்விக்கிடமாக்கக்கூடிய அதிகாரமோ வேறு நிறுவனங்களுக்கு வழங்க முடியாது. அப்படி வழங்கப்பட்டிருக்குமாயின் அது பாராளுமன்ற இறைமை அல்ல. அவ பாராளுமன்ற இறைமை தொடர்பாக சேர் ஐவர் ஜெனிங் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், ஒரு பாராளுமன்றமானது நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொண்டதாக காணப்பட வேண்டும். அவ்வாறு இருக்குமாக இருந்தால் அந்த பாராளுமன்றமானது இறைமை மிக்க பாராளுமன்றம். இந்த பாராளுமன்ற இறைமை என்ற தத்துவத்தோடு சோல்பரி பாராளுமன்றத்தின் இறைமையை நாம் அவதானிக்கின்ற பொழுது சோல்பரி பாராளுமன்றம் இறைமை மிக்கது என்பதற்கான பல ஏற்பாடுகளை கொண்டிருப்பதோடு இறைமை குறைந்தது என்பதற்கான பல விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இனி நாம் பார்ப்போம், இந்த சோல்பரி பாராளுமன்றம் இறைமை மிக்கது என்பதற்கான ஆதாரங்கள். அதில் ஒன்று நாம் பார்க்கிறோம், நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களையும் உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த சனப்பிரதிகள் சபைக்கு காணப்படுகிறது.
இது தொடர்பான விடயங்கள் 29ஆம் சரத்தின் முதலாம் உபப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாம் உபப்பிரிவில் சொல்லப்படுகின்றது, இலங்கை பாராளுமன்றம் இறைமைப்படைத்த பாராளுமன்றம் அது நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தும். அவ இந்த ஏற்பாடானது, இந்த 29ஆம் சரத்தின் முதலாம் உபப்பிரிவு என்ற ஏற்பாடானது சோல்பரி பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை வலுப்படுத்துவதாக அமைகிறது. அடுத்து சட்டத்துறையின் மட்டும் ஒரு அங்கமான செனட் சபைக்கு இல்லாத வகையில் இந்த சபைக்கு நிதி மசோதாக்களை உருவாக்கக்கூடிய அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இந்த பாராளுமன்றம் இறைமை படைத்தது. அதே நேரத்தில் சோல்பரி அரசியல் யாப்பை வேண்டுமானால் தமது 3:2 பெரும்பான்மை வாக்குப்படத்தினூடாக மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம் இந்த சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சபையில் காணப்படுகின்ற பெரும்பாலான உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால தெரிவு செய்யப்பட்டவர்கள். எனவே மக்களின் ஊடாக அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அதனால் மக்கள் இறைமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பாராளுமன்றம் இறைமை படைத்த ஒரு பாராளுமன்றமாக காணப்படுகிறது. அதேவேளை நிறைவேற்றுத்துறை எடுத்துக்கொண்டால், நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் இங்கிருந்தே தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அமைச்சரவையின் தலைவரான பிரதமர் இங்கிருந்து தெரிவு செய்யப்படுகிறார். அமைச்சரவை கூட்டாகவும் தனியாகவும் இந்த சபைக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டது. அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரிவினை கொண்டு வந்த அமைச்சர்களை முழுமையாக பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் இந்த சபைக்கு காணப்படுகிறது. அமைச்சரவையின் வரவு செலவு திட்டத்தை அங்கீகரிப்பது, அங்கீகரிக்காது விடுவது போன்ற அதிகாரங்கள் இந்த சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவை இது போன்ற ஏற்பாடுகள் நேரடியாக யாப்பின் ஊடாகவே இந்த பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்த ஏற்பாடுகளானது சோல்பரி பாராளுமன்றம் இறைமை மிக்க பாராளுமன்றம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. ஆனால் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாம் முற்று முழுதாக சொல்லிவிட முடியாது சோல்பரி சனப்பிரிகள் சபை இறைமை மிக்க சபை என்று. ஏனெனில் அதன் பாராளுமன்ற இறைமை என்ற தத்துவத்துக்கு பல விடயங்கள் பங்கமாக அமைந்திருந்தன. அதில் முதலாவதாக பார்க்கிறோம், 29ஆம் சரத்தின் முதலாம் ஒப்பிரிவு என்ன சொல்லுகின்றது? இலங்கை பாராளுமன்றம் இறைமை படைத்த பாராளுமன்றம், அது நாட்டுக்கு தேவையான சகலவிதமான சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தது. அவ்வாறு சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது 29ஆம் சரத்தின் 2ஆம் உபப்பிரிவை அந்த சட்டம் மீறாத வண்ணம் இருத்தல் வேண்டும். பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நாட்டுக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் எவ்விதமான தங்கு தடங்கள் இன்றி உருவாக்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கணும். ஆனால் சோல்பரிய பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை 29ஆம் சரத்தின் 2ஆம் உபப்பிரிவு பாதிப்பதாக அமைகிறது. இது பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை பாதிக்கின்றது. அடுத்து இரண்டாவது பார்க்கிறோம், ஒரு நாட்டில் காணப்படுகின்ற சட்டத்துறையானது ஏனைய இரு துறைகளை விட மேன்மை அடைந்ததாக காணப்பட வேண்டும். ஏனைய இரு துறைகளை விட மேலான அதிகாரத்தை உடையதாக இருக்குமாக இருந்தால் தான் அது பாராளுமன்ற இறைமை. ஆனால் சோல்பரி அரசியல் அமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட சனப்பிரிகள் சபையினால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களுக்கு எதிராக சாதாரண நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய அதிகாரம் காணப்படுகிறது. இது பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை கேள்விக்கிடமானதாக மாற்றிவிடுகிறது. உதாரணமாக 1956ஆம் ஆண்டு தனி சிங்கள அரசக்கிரம மொழி சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த சட்டத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த எழுதுகிழஞ்சனான கோடீஸ்வரன் என்பவரினால யாழ்ப்பாண சாதாரண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இது பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை பாதிப்பதாக அமைகிறது. அடுத்து நாம பார்க்கணும், பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாராளுமன்றத்திற்கு எல்லா விதமான சட்டங்களையும் தங்கு தடையின்றி உருவாக்கக்கூடிய வல்லமை காணப்படும். ஆனால் இங்கு பாராளுமன்றத்தின் ஒரு அங்கமாக மகா தேசாதிபதி அல்லது பிரித்தானிய முடி காணப்படுவதால் சில சட்டங்களை பிரித்தானிய முடி அல்லது மகா தேசாதிபதி ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரத்தை உடையவராக காணப்படுகிறார். இது பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை பாதிப்பதாக அமைகிறது. அடுத்து பாராளுமன்றம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாராளுமன்றத்திற்கு முழுமையாக எல்லா வகையான அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கணும். ஆனால் சோல்பரி அரசியல் அமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட பாராளுமன்றத்திற்கு வெளி விவகாரம் பாதுகாப்பு போன்ற அதிகாரங்கள் காணப்படவில்லை. வெளிநாடுகளோடு யுத்த பிரகடனங்களை செய்யக்கூடிய அதிகாரங்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வழங்கப்படவில்லை. அந்த அதிகாரங்கள் தொடர்ந்திருச்சியாக பிரித்தானிய அரசிடமே காணப்பட்டது. எனவே இறைமையில் ஒரு பகுதி பிரித்தானிய அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றமாகத்தான் இந்த சோல்பரி பாராளுமன்றத்தை நோக்க முடிகிறது. இதுவும் பாராளுமன்றத்தின் இறைமை அதிகாரத்தை பாதிப்பதாக அமைகின்றது.
அடுத்து நாம பார்க்கிற இந்த பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களுக்கு எதிராக பிரித்தானிய கோமரை கழகத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். இது பாராளுமன்றத்தின் நிர்ணய அதிகாரத்தை பாதிப்பதாக அமைகிறது. உதாரணமாக 1948 கொண்டு வரப்பட்ட பிரஜா உரிமை சட்டத்துக்கு எதிராக கொடக்கன் பிள்ளை என்பவரினால கோமரை கழகத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஏற்பாடானது இந்த பாராளுமன்றத்தின் நிர்ணய அதிகாரத்தை பாதிப்பதாக அமைகிறது. அடுத்து நாம பார்க்கிறேன், இந்த சனப்பிரிவினர் சபையால கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களை தடுத்து நிறுத்தி ஆராயக்கூடிய அதிகாரம் செனட் சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக பாராளுமன்ற இறைமையின் ஒரு பகுதி செனட் சபைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் பாராளுமன்ற இறைமையை பாதிப்பதாக அமைகிறது. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த பாராளுமன்றத்தில் இலங்கை பாராளுமன்றம் அவ்வாறு இருக்க இலங்கையரின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரித்தானிய பாராளுமன்றத்தின் இலங்கை தொடர்பான சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாம பார்க்கிற முக்கியமான அரசு உத்தியோகத்தினர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் பிரித்தானிய முடிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது போன்ற ஏற்பாடுகள் சோல்பரி அரசியலமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட பாராளுமன்றமான சனப்பிரிகள் சபை இறைமை குறைந்தது என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. நடைமுறையில் இதன் இறைமையை பாதித்த பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்தன. எது எவ்வாறாயினும் இந்த பாராளுமன்றமானது முற்று முழுதாக இறைமை குறைந்த ஒரு பாராளுமன்றமாக நாம சொல்ல முடியாது. இது யாப்பளவில் சில மட்டுப்பாடுகள் காணப்பட்ட போதில் நடைமுறையில் அந்த யாப்பு விதிமுறைகளை மீறி இந்த பாராளுமன்றம் இறைமை மிக்கது என்பதை காட்டிய சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன. நாம் முதலாவதாக பார்த்திருந்தோம், 29 சரத்தின் 2 உபப்பிரிவு இந்த சனப்பிரிகள் சபையின் அதிகாரத்துக்கு பாதகமாக அமைகின்றது என கூறி, ஆனால் 29 சரத்தின் 2 உபப்பிரிவை மீறி இந்த பாராளுமன்றமானது தமது அதிகாரத்தை பயன்படுத்தி 1948 பிரஜா உரிமை சட்டங்கள், 1949 பாராளுமன்ற தேர்தல் திருத்த சட்டம், 1956 தனி சிங்கள அரச கிரம மொழி சட்டம், 1958 சிறியெழுத்து அமுலாக்க சட்டம், 1965 சினிமா சாஸ்திரி ஒப்பந்த அமுலாக்க சட்டம் போன்ற சட்டங்கள் நேரடியாக சிறுபான்மையின மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களாக இருந்தன. இந்த சட்டங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அப்போ 29 சரத்தின் 2 உபப்பிரிவு பாதகமாக அமைந்திருக்கின்றது என கூறினாலும் அந்த விடயத்தை நீக்கி தமது இளமை அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கின்றது இந்த சனப்பிரிகள் சபை. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த சனப்பிரிகள் சபையில் கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களுக்கு எதிராக சாதாரண நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் காணப்பட்ட போதிலும் கூட அந்த ஏற்பாடுகள் எந்த அளவு தூரம் இதன் இளமை அதிகாரத்தை பாதித்தன. கோடீஸ்வரனால யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அங்கு பாராளுமன்றத்துக்கு சார்பாக அமைந்திருந்தது. இருப்பினும் அந்த வழக்கு மீண்டும் கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது கோடீஸ்வரனுக்கு பாதகமாக அமைந்தது. கோடீஸ்வரன் அது தொடர்பாக பிரித்தானிய கோமரை கழகத்தை வழக்கு தாக்கல் செய்கின்றார். வழக்கின் தீர்ப்பு கோடீஸ்வரனுக்கு சார்பாக அமைந்திருந்தாலும் அந்த வழக்கின் தீர்ப்பை பொருட்படுத்தாது தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இலங்கை பாராளுமன்றமானது தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றது. ஆக இப்படி ஒரு ஏற்பாடு காணப்பட்டாலும் நடைமுறையில் அது பாராளுமன்றத்தின் இளமை அதிகாரத்தை பாதித்ததாக தெரியவில்லை. அடுத்து பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட மற்றொரு சட்டம் பிரஜா உரிமை சட்டம். பிரஜா உரிமை சட்டத்துக்கு எதிராக கொடக்கன் பிள்ளை என்பவினால கோமரை கழகத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பு மிக முக்கியமானது. வழக்கின் தீர்ப்பானது இலங்கை பாராளுமன்றமான இறைமைப்படுத்த பாராளுமன்றம் அதற்கு பிரஜா உரிமை தொடர்பான சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் காணப்படுகின்றது என்ற ரீதியில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்ப இந்த ஏற்பாடும் இந்த பாராளுமன்றமானது இறைமை மிக்கது என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த பாராளுமன்றத்திற்கு யாப்பு மாற்றம் திருத்தம் தொடர்பான அதிகாரங்கள் பூர்ணமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. 1920 நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 3-2 பெரும்பான்மை பெற்ற ஐக்கிய முன்னணியினர் சோல்பரி அரசியலமைப்பை முற்றாக மாற்றிவிட்டு 72 அரசியலமைப்பை கொண்டு வந்தார்கள். இந்த ஏற்பாடானது யாப்பை மாற்றுவதற்கு திருத்துவதற்கு இந்த பாராளுமன்றத்திற்கு முழுமையான அதிகாரம் காணப்படுகின்றது என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது. சரி மாணவர்களே, நாம் இந்த சோல்பரி சனப்பிரிகள் சபை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இங்கு அவதானித்திருக்கின்றோம்.
முதலில் நாம் பார்த்தோம் இந்த சோல்பரி பாராளுமன்றம் தொடர்பான அறிமுகம், இரண்டு அமைவு சேர்க்கை தொடர்பாக பார்த்திருந்தோம், மூன்று அதனது தொழிற்பாடுகள் சம்பந்தமாக பார்த்திருந்தோம், நான்கு அதனது அதிகாரங்கள் பார்த்திருந்தோம். அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்று பல்வேறுபட்ட தலைப்புகளின் அடிப்படையில் வகுத்து நோக்கணும். அடுத்து பாராளுமன்ற இருமை என்றால் என்னன்னு சொல்லி பார்த்து, அந்த பாராளுமன்ற இருமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சோல்பரி பாராளுமன்றம் அமையப்பெற்றிருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்களையும், ஆனால் சில ஏற்பாடுகள் அந்த பாராளுமன்ற இறைமை என்ற தத்துவத்திற்கு முரணாக அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தினையும், இறுதியாக அவ்வாறு யாப்பினூடாக பாராளுமன்ற இறைமை அதிகாரத்தை பாதிக்கின்ற சில ஏற்பாடுகள் காணப்பட்டாலும் நடைமுறையில் அவற்றை மீறி சோல்பரி பாராளுமன்றம் பல சட்டங்களை உருவாக்கியிருக்கின்றது. எனவே இந்த பாராளுமன்றத்தை முற்றுமுழுதாக பாராளுமன்ற இறைமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை என்றோ அல்லது உருவாக்கப்பட்டது என்றோ கூற முடியாது. பாராளுமன்ற இறைமை, இறைமையின்மை ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்ட வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றமாக நாம் இந்த சோல்பரி பாராளுமன்றத்தை அடையாளம் காண முடியும். சரி, இன்றைய வகுப்பில் இந்த சனப்பிரைகள் சபையோடு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். மற்றைய வகுப்பில் இதன் மற்றொரு அங்கமான செனட் சபை தொடர்பான விடயத்தை நாம் பார்ப்போம். இந்த விடயங்களை தொடர்ந்துச்சியாக நீங்கள் பார்வையிட வேண்டுமாயின் எமது சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். எமது பதிவேற்றங்களை உடனடியாக உங்களுக்கு பார்வையிடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.